YouTube channel நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கோழி வளர்ப்பு. YouTubeல நிறைய वीडियोस நிறைய பேர் போட்டுருக்காங்க. இப்ப ரீசன்ட்டா நிறைய பேர் வந்து இத ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா நான் ஏன் வந்து இந்த வீடியோ பதிவு பண்ணனும் அப்படி நினைக்கிறேன் அப்படினு பாத்தீங்கன்னா கோழி வளர்ப்புல கோழி வளர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படினா கண்டிப்பா அவங்க பண்ணிடுவாங்க. ஆனா வளர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கேப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய कंफ्यूजन அவங்களுக்கு வந்து ஆரம்பிக்கலாமா, என்ன நோய் வரும், என்ன பிரச்சனை அப்படிங்கறத மெயின் ப்ராப்ளமா இருக்கும். சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வந்து உங்களுக்கு இந்த கோழி வளர்ப்பு மூலமா என்னென்ன தெரியும் அப்படிங்கறத நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மெயின் ரீசன் நான் போட்டதுக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவிட்டி. அதாவது நீங்க கோழி வளர்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கனாவே கூட இருக்க முக்காவாசி பேர், அதாவது 80% பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, செத்து போயிடும். நீங்க வளர்த்துனீங்கன்னா அது செத்து போயிடும். இதே தாங்க மெயினா சொல்லுவாங்க. எனக்கு சொன்னாங்க, நான் எப்போ வந்து ஒரு பிசினஸ் சின்னதா ஒரு என் ஆசைக்காக நான் வளர்த்தலாம் அப்படின்னு நினைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொன்ன விஷயம் அதுதான். நீங்க வந்து வளர்த்தீங்கன்னா செத்து போயிடும், அது வந்து நோய் வந்துடும், அது தாங்காது, அது வேஸ்ட். இதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க நெகட்டிவிட்டி மைண்ட்ல கொண்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க இதை ஃபர்ஸ்ட் ஓவர் கம் பண்ணீங்கனாவே போதும், கண்டிப்பா நீங்க கோழி வளர்க்கறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிறதா கிடையாதுங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் வந்து அதை பத்தி கத்துக்கணும். அதாவது கூட இருக்கும்போது தான் வந்து உங்களுக்கு அதை பத்தி என்னன்னு தெரியும். நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு 100 கோழி 200 கோழி கண்டிப்பா வளர்க்க முடியும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வளர்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னா ஒரு 20 கோழி 30 கோழி வந்து ட்ரையலுக்காக வாங்கி விடுங்க. அதுக்கு எவ்வளவு இட வசதி தேவைப்படுது, நீங்க எந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணணும், என்ன மாதிரி சாப்பாடு கொடுக்கணுங்கிறத நான் வீடியோல கண்டிப்பா சொல்றேன். நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து அதாவது 100% பீப்பிளில் 80% பீப்பிள் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த டிஸ்கரேஜ் பண்ணுறவங்கள தயவு செஞ்சு கண்டுக்காதீங்க. என்கரேஜ் பண்ணுற அந்த 20% எடுத்துக்கங்க. அவங்கள மூலிமா நீங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வளர்க்க ஆசைப்படுதோ, அதாவது வெறும் கோழி மட்டும் இல்லை, நீங்கள் வந்து வாத்து வளர்த்தலாம், கினி கோழி வளர்த்தலாம், புறா வளர்த்தலாம், உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ எல்லாமே வளர்த்தி பார்த்துருங்க. கூட இருக்கவங்க 1000 சொல்லுவாங்க. ஆனால் தயவு செஞ்சு அந்த நெகட்டிவிட்டி இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் பாசிட்டிவிட்டிக்கு வாங்க, கண்டிப்பாக உங்களால் வளர்க்க முடியும். ஸோ வாங்க, நம்ம செட்டப் எப்படி இருக்குது, நம்ம வந்து எப்படியெல்லாம் வந்து கோழி வந்து வளர்க்குறக்காக நாட்டுக்கோழி வளர்க்குற செட்டப் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாங்க. இது முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 10 இடம் தாங்க. நான் வந்து ஒரு 20 குஞ்சு வாங்கி விட்டேன். இதில் வந்து ஒரு 30 குஞ்சுலேருந்து 40 குஞ்சு வரைக்கும் வந்து உங்களால் விட முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 10 இடம். அந்த இடத்துலேயே வந்து கண்டிப்பாக உங்களால் வந்து 30 குஞ்சுகள் வளர்த்துறதுக்கான வசதிகளை ஏற்படுத்தி தர முடியும். இது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நரம்பு வலை கட்டி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்கேன். இந்த நரம்பு வலை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ விலை வருது அப்படின்னா 1 கிலோ வந்து 350 ரூபா. 1 கிலோ வாங்கினீங்கன்னா உங்களால் 40 அடி வரைக்கும் கவர் பண்ண முடியும். ஹைட்டு பார்த்திங்கன்னா 10 அடி வரைக்கும் வருங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அதாவது பெருக்கான், எலி, கீரி இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இரும்பு வலை போட்டிருக்கங்க. இந்த இரும்பு வலை வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிலோ 100 ரூபா. 3 அடி ஹைட் இருக்கும், உங்களுக்கு 40 அடி வரைக்கும் லென்த் வரும். அது வந்து பார்த்திங்கன்னா நான் 1 கிலோ வந்து தான் போட்டிருக்கேன். இந்த சாலைக்கு நான் ஃபுல்லாக 10க்கு 10 சாலைக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 1.5 கிலோ வாங்கியிருக்கேங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இரும்பு வலை, இது அந்த நரம்பு வலைங்க, ப்ளூ கலர் இருக்கிறது. மொத்தமாக இதுக்கு சாலைக்கு செலவு பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ, அதுபோக மட்டும் இல்லாமல் ஒரு 200 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 1 கிலோ வலை இரும்பு வலை வாங்கியிருக்கேங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 ரூபாய்க்கு மட்டும்தான் செலவு பண்ணியிருக்கேன். அதுபோக மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ஒரு செட்டப் வைக்கணும், அதாவது கோழி வந்து மேலே ஏறி உட்கார்றதுக்காக. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் சேஃபாக கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும். நாட்டுக்கோழி வளர்ப்புக்கு பார்த்தீங்கன்னா வெளியே கண்டிப்பாக மேய விடணுங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கும், அதுபோக இல்லாமல் நோய் இல்லாமல் பாதுகாக்கும். நீங்கள் உள்ளே அடைச்சி வச்சிங்கன்னா கண்டிப்பாக நோய் வந்துடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஒரு 3 சென்ட் இடத்துல வந்து நான் வந்து வலையை கட்டி விட்டுருக்கேன். இதுக்கு ஒரு 3.5 கிலோ வலை வரைக்கும் வாங்கி விட்டுச்சிருக்கேங்க. இது மட்டும் கட்டினா போதும், உங்களுக்கு அப்படியே ஜாலியாக வெளியே மேய்ஞ்சிக்கும், உங்களுக்கு நோய் வராது. அதுபோக எதிர்ப்பு சக்தி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கோழி எந்த ஒரு நோய் இல்லாமல் இயற்கையான முறையில் நல்ல முறையாக உங்களுக்கு நாட்டுக்கோழி வளரும். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு வந்த நாட்டுக்கோழி. 100 ரூபா ஒரு குஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தேங்க. அதாவது 1 மாசத்து குஞ்சு 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பெருவடை சிறுவடை வந்து இரண்டுமே கலந்த குஞ்சுங்க. இது வளர்ப்புக்கு முன்னாடிங்க நம்ம வந்து நம்ம வாத்தையும் பார்த்துருவோம். ஏன்னா இதுக்கப்புறம் 2 மாசத்துக்கு அப்புறம் தான் இந்த வாத்து குஞ்சு, இப்போ தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகுக்காக, என்னோடய பெட்டு அதாவது செல்லப்பிராணியாக நான் வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் வந்து நாட்டுக்கோழியோட இந்த வாத்து வளர்த்தலாம். நீ நிறைய பேர் நினைப்பாங்க வாத்தை வந்து வளர்த்தனோம்னா கோழி கொத்திரும், அதுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு. கண்டிப்பாக அது எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. கண்டிப்பாக நீங்கள் வளர்த்தலாம், அது வந்து அதோட அழகாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பெட்டு மாதிரி வச்சுக்கலாம், ஜாலியாக வந்து அது விளையாடிட்டு நல்லா பழகும். அது போக இல்லாமல் உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து கோழி வளர்த்துறீங்க, இந்த மாதிரி செட்டு போட்டு வளர்த்துறனா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாத்து வளர்த்தலாம், அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மெயினாக வந்து வாத்துனால கோழிக்கு ஏதாவது நோய் வந்துடும் நினைப்பாங்க, அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க, அது எதுவுமே வராது. அதுபோக வாத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நோய் மேலாண்மை கிடையாதுங்க, அது அதிகமாக நோயே வராது. இது தனியாக பிஸ்னஸாக பண்ணுறவங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. கோழி வளர்ப்பில் பார்த்திங்கன்னா அதாவது எப்படி வந்து அதோடய அமைப்புகள் என்ன செட்டப் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்ததாக வந்து உணவுகள் பார்க்கலாங்க. கோழி வாங்கிட்டு வந்தோடனே அதுக்கு என்ன உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பேரோட பிரச்சனை, என்ன கொடுக்குறதுனே தெரியல, எப்போ கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் அரிசியை போட்டுருவாங்க.
அரிசி வந்து எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கு போடக்கூடாது. நாங்கள் ஸ்டார்டிங் வாங்கிட்டு வந்த புதுசில் ஒரு 2 வாரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா கோழி தீவனம் கிலோ வந்து 35 ரூபா அவங்களே கொடுப்பாங்க. நீங்கள் அங்கேயே வாங்கிட்டு வந்து 2 வாரம் மட்டும் அதே போடுங்க. அது போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, உங்கள் வீட்டில் இருக்க சாப்பாடு, அதாவது அரிசி, ரேஷன் கார்டு அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த அரிசி சாப்பாட்டை, அதாவது அரிசியாக அப்படியே போடாமல் ஒரு 2 விசில் 3 விசில் விட்டு ஒரு அரை வேக்காடாக போட்டிங்கன்னா கோழிகளுக்கு வந்து நல்லா ஜீரணமாகும். மற்றபடி பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நோயே வராது. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக பார்த்திங்கன்னா அசோலம் அப்படிங்கிற ஒரு தீவனம் இருக்குங்க. அந்த அசோலா தீவனமும் வந்து நீங்கள் கோழி கொடுக்கலாம். இது வந்து மாடுகளுக்கு எல்லாத்துக்குமே கொடுப்போங்க. அசோலா கொடுத்தீங்க அப்படின்னா அதோடய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ச்சி இருக்கும், உங்களுக்கு நல்லா வந்து ஒரு வளர்ச்சி. அதுபோக வந்து கறி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அசோலா வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன தேவைப்படும்னா செம்மண் தேவைப்படுங்க, அதுக்கப்புறம் போர்மண், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அசோலா, இந்த மூனையும் கலக்கி உள்ளே விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வளர்ந்துடும். அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீவனமாகவும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நல்ல வளர்ச்சி கொடுக்குங்க. அடுத்து மூணாவதாக நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது நோய் மேலாண்மை. இதனால தான் வந்து நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க, எப்படி நான் வாங்கி வளர்த்தினா இறந்துருமோ அப்படின்னு. நீங்கள் அந்த பயமே வேணாம். நோய் மேலாண்மையில் பார்த்தீங்கன்னா மெயினாக வர இதுக்கு 3 நோய்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சளி அப்படிங்கிற குறைசா நோய், அது மெயினாக வருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கிழிசல். இது எந்த காலத்தில் வரும்னா வெயில் காலத்தில். சளி வந்து இந்த மாதிரி குளிர்காலத்தில் மட்டும்தான் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அம்மை நோய். இந்த 3 நோய் தான் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை இந்த கோழிகளுக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் கோழி குஞ்சை வந்து வாங்கிட்டு வந்ததுலேருந்து, அதாவது ஒரு 1 வாரம் 2 வாரத்தில் பார்த்திங்கன்னா சளி பிடிக்கும். ஏன்னா வந்து தண்ணி மாறும். சளி பிடிக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா லிக்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் விற்பாங்க. அதாவது அது பார்த்திங்கன்னா அது ஃபார்மசியில் எல்லாமே கிடைக்கும். அந்த லிக்சன் பவுடரை 10 கிராமில் வந்து நீங்கள் 1 லிட்டர் தண்ணியில் கலக்கணும். அப்படி கலந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஈஸியாக நோய் வந்து போயிடும். அடுத்தது இயற்கையான மருத்துவம் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குதுங்க. இயற்கையான முறையில் உங்களுக்கு சளியே வரக்கூடாது அப்படின்னா பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு 1 முறை வந்து நான் சொல்கிற அந்த இயற்கை மருத்துவத்தை போடுங்க. அதாவது சீரகம், மிளகு, மஞ்சள் தூள், கீழா நெல்லி, பூண்டு, சின்ன வெங்காயம். சீரகம், மிளகு, மஞ்சள் தூளை மூனை வறுத்துக்குங்க. கீழா நெல்லி, பூண்டு, சின்ன வெங்காயம் இந்த மூனை வந்து இடிச்சுக்குங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி 2 வாரத்துக்கு 1 நீங்கள் போட்டுட்டு இருந்தீங்க கோழிக்கு அப்படின்னா எந்த ஒரு நோயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அண்டவே அண்டாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கிழிச்சல் நோய். இந்த வெள்ளைக்கிழிச்சல் நோய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலே டேரெக்டாக போனீங்கன்னா 60 நாள் ஆன கோழி குஞ்சுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. வாரம் சனிக்கிழமை போனீங்கன்னா கால்நடை மருத்துவமனையில் இன்ஜெக்ஷன் போடுவாங்க, நீங்கள் அதுக்கு போட்டுக்கலாம். அம்மை நோய் ஏற்பட்டாலும் நீங்கள் உடனே அங்கே அணுகுனீங்கன்னா கண்டிப்பாக இது பண்ணிக்கலாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நோய் மேலாண்மை. இது பெரிய இது இல்லை, முதல்ல வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்கிற கஷ்டமாக இருக்கும், ஆனால் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாங்க. ஸோ இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து இதை நினச்சிட்டு பயப்பட்டுட்டு நீங்கள் வந்து இல்லை கோழி வளர்த்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் நினச்சிக்க வேணாம். இந்த 3 நோய்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மை இருக்கும். இந்த இயற்கை வைத்திய முறைகள், அது மட்டும் இல்லாமல் சின்ன வெங்காயம், அதாவது 2 நாளைக்கு 1 சின்ன வெங்காயம் நறுக்கி பொடி பொடியாக போட்டுருந்தீங்கன்னா வேறு எந்த நோய்களுமே வந்து பார்த்திங்கன்னா கோழிகள் அண்டவே அண்டாது. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த 2 மாதமாக நான் வந்து அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டது. ஏன்னா நான் வாங்கிட்டு வந்து 20 குஞ்சில் பார்த்திங்கன்னா ஒரு 5 குஞ்சு வந்து இறந்துருச்சு, அது இந்த பிரச்சனையினால தான். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா மெயின் ப்ராப்ளம். இதெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நல்லா சக்ஸஸாக பண்ண முடியும். நீங்கள் பார்த்து எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த பதிவில் என்னோட சின்ன கோழி பண்ணை மற்றும் வாத்துகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இந்த மாதிரி செட் போட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கான எவ்வளோ செலவுகள் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தால் தயவு செஞ்சு கண்டிப்பாக ஆரம்பிச்சிருங்க. நிறையா பேர் வந்து நிறைய நெகட்டிவிட்டி இருக்கும். கோழி பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு நான் மெயினாக சொல்கிறது நெகட்டிவிட்டி இக்னோர் பண்ணிவிட்டு பாசிட்டிவிட்டி எடுத்துகிட்டு கண்டிப்பாக பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். இந்த வீடியோ பார்த்து எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. பண்ணலாம்,